நம் உடல் ஆரோக்கியமாக இருக்க மூன்று முக்கியமான விஷயங்கள் தேவைப்படுகிறது. ஒன்று இயற்கை மருத்துவம், இரண்டு இயற்கை உணவு, மூன்று இயற்கை உடற்பயிற்சி. எண்ணங்கள் அழகாக இருந்தால் எல்லாமே அழகாக இருக்கும் என்பார்கள். இயற்கைக்கும் மனிதனுக்கும் தொடர்பு உள்ளது, பிரபஞ்சத்துக்கும் மனிதனுக்கும் தொடர்பு உள்ளது. நம் முன்னோர்கள் பாரம்பரிய கலாச்சாரத்திலும் இயற்கையான சூழ்நிலையிலையும் வாழ்ந்தார்கள். இயற்கை என்பது பஞ்சபூதங்கள் என்று நாம் சொல்லும் நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் மற்றும் பூமி ஆகியவற்றை உள்ளடக்கியது. அந்த பஞ்சபூதங்கள் நம் உடலிலும் கலந்துள்ளது. இயற்கையான நம் உடலை இயற்கையான முறையில் பராமரிக்க வேண்டுமானால் இயற்கையான உணவு முறை தேவை. சத்துள்ள இயற்கை உணவுகளை நாம் உட்கொள்வதன் மூலம் நம் உடல் ஆரோக்கியமாக மாறுகிறது. இது மட்டுமல்ல, இயற்கையான உடற்பயிற்சி நம் உடலுக்கு தேவையாக உள்ளது. நம் தமிழனின் பாரம்பரிய அடிமுறை பயிற்சி மிகவும் இயற்கையான உடற்பயிற்சியை கொண்டது. இதனை கற்றுக்கொள்வதன் மூலம் உடல் ஆரோக்கியமாகவும் பலமுள்ளதாகவும் மாறுகிறது. நம் மனதில் இதனால் தன்னம்பிக்கை பிறக்கிறது. நம் உடலில் ஏதேனும் நோய் நொடிகள் ஏற்பட்டால் இயற்கையான மருத்துவ முறைகளை பின்பற்றுவதன் மூலம் உடல் ஆரோக்கியம் கெட்டு போகாமல் நோயிலிருந்து மீளலாம். நம் வர்ணக்கலை மூலம் பலவித நோய்களுக்கு தீர்வு காணப்படுகிறது. நம் தமிழனின் பாரம்பரிய வர்மக்கலரை அடிமுறை கற்பதன் மூலம் இயற்கையான பாதுகாப்பை நம் உடலுக்கு நாம் கொடுக்கிறோம்.